ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது இதை இன்னொரு தரம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஓம் என்பது பிரணவம், நமக்குள் உயிராக இருப்பது ஓ இம், பிரணவமாக இருந்து நமக்குள் படைத்துக் கொண்டே இருக்கிறான் என்று பொருள். அதான் ஓம் ஈஸ்வரா, எனக்குள் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றேன், நான் எண்ணியதை என் உடலாக ஆக்கிக்கொண்டேதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஆக நான் எண்ணியது அனைத்தும் குருவாக நின்று எனக்குள் விளைய செய்யும் நிலைகள். ஆக இந்த உடலில் உள்ள அனைத்துக்கும் நீரே குரு, இந்த உயிரே. அதனால்தான் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம எண்ணும் போது இதை எண்ண வேண்டும். ஆகவே இதை நீங்க மனசில் வச்சு இதே மாதிரி இப்ப நாம 27 நட்சத்திரங்களின் சக்தி பெறணும், நவக்கோள்களின் சக்தி பெறணும்னு எண்ணும் போது, அதாவது 27 நட்சத்திரத்தின் சக்தி தான் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் விண்வெளியிலிருந்து வரக்கூடிய நஞ்சினை வென்று பூமிக்குள் கொண்டது. ஆக அந்த 27 நட்சத்திரம் உணர்வின் எண்ணங்கள் தான் மனிதனுடைய எண்ணங்கள். நமக்கு எண்ணங்கள் போறாமே நட்சத்திரம், ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தினுடைய நிலைகள் தான் மற்ற தாவர இனசத்துக்குள் புகுந்து, பாறைக்குள் புகுந்து தாவர இனசத்தாக விளைகின்றது. அந்த உணர்வின் இயக்கம், அந்த கதிர் இயக்கம் தான் மற்ற மனத்தை அது தூண்ட இயக்க செய்கின்றது. ஆகையினாலே அந்த நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும். 27 நட்சத்திரம், ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங்கள் கொண்டது, ஒவ்வொன்றோடு இணைக்கும் போது பல கோடி பிரிவுகளாக அது பிரிகின்றது. ஆகவே அனைத்து அந்த 27 நட்சத்திரங்கள் எவ்வாறோ அதே போல அந்த உணர்வின் சக்தி எனக்குள் அது பெற வேண்டும் என்று அந்த ஞானியின் சக்தியை நம்ம கேட்கிறோம். நவக்கோளின் சக்தி நமக்குள் அந்த உணர்வின் அனைத்தும் நம்ம கோள் தான், உடல். ஆக பெற வேண்டும் ஈஸ்வரா நமக்குள் உயிர். நாம் அந்த ஞானியின் உணர்வு எண்ணும் போது அந்த எண்ணம் வலுப்பெறுது. அப்ப அதனின் துணை கொண்டு நம்ம ஆன்மாவா மாறுகின்றது. அந்த உணவின் துணை கொண்டுதான் நஞ்சினி வேணும் ஆற்றல் பெறுகின்றது. அதனால்தான் ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு எண்ணிட்டு அந்த 27 நட்சத்திரங்களை பற்றி என்றது. ஆனால் அந்த 27 நட்சத்திரங்கள் உங்களை என்ன சொல்லும் போது, எம் குருநாதர் மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய் அவர் காட்டும் போது அந்த 27 நட்சத்திரங்கிற போது அந்த 27 நட்சத்திரத்தை எப்படி நீ அதை தொட வேண்டும் என்று எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துள்ளார். அதனை எதனுடன் இணைக்க வேண்டும், அதை எடுத்தால் உன்னை எப்படி சுடாதிருக்கும், அந்த கதிர் இயக்கங்கள் உன்னை தொடாதிருக்கும் என்ற நிலையை காட்டினார். அதன் வழிகொண்டு பிரார்த்தனை செய்துவிட்டுதான் என் குருவினுடைய துணை கொண்டு அதனை நான் கவர்கின்றேன். அந்த கவர்ந்த நிலைகள் கொண்டு இந்த 27 நட்சத்திரத்தின் சக்தி நீங்க பெற வேண்டும் என்று எண்ணும் போது உங்களை என்ன சொல்லி இந்த இணைப்புடன் ஊழ்வினையாக பதிவு செய்கிறேன். ஆக சிறுக பதிவு செய்யும் இந்த உணர்வுகள் அது உங்களுக்குள் கிடைக்கப்பெறச் செய்வதற்கும் அந்த 27 நட்சத்திரத்தின் சமப்படுத்தின இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வுகள் தான் அந்த ரிஷிகள் அனைத்தும் ஒன்றாகி ஒளியாக மாற்றும். எதுவுமே இயக்கம் அல்லாது அதனை உணர்வின் இயக்கமாக மாற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்ப கரண்ட் எப்படி உண்டாகுதோ இதை போல சமநிலைப்படுத்தி ஒருவின் நிலைகள் கொண்டு ஒன்றின் தனக்குள் இறையாக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவர்கள். ஆகவே அதன் நிலைகள் கொண்டு நீங்களும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வில் தான் இந்த 27 நட்சத்திரத்தினும் சொல்ல வைக்கிறதும் நவக்கோளோட சக்தியும் உங்களை சூரியனுடைய இரண்டாவது இந்த காந்தத்தின் தன்மை கொண்டு இதை எடுத்துவிட்டு மற்ற மகரிஷிகளை பெறச் செய்தது. மகரிஷிகள் இதெல்லாம் வடித்துக் கொண்டவர்கள். அதனால அந்த உணர்விசத்தை இதனுடன் கலந்து அது புது எண்ணங்களாக உருவாக்கி அதனின் துணை நீங்க பருகும் நிலைக்கு இதை சேரும். அதனால இதை எதை எண்ணினாலும் இதை பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் நீங்க இருப்பீர்கள் என்றால் அது ஊழ்வினையாக பதிவாகி அதனின் செயலாக உங்க உணர்வின் இயங்கி ஆக அந்த மெஞ்ஞானி உணர்வு வழியாக நீங்க பெறக்கூடிய தகுதி பெற்றது. ஆகவே உங்க உயிரை ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற பொப்பும் இந்த மாதிரி நினைவு கொண்டு செயல்படும்.